நீங்க ஏசி கார்லயும் ஏசி ரூம்லயும் உட்கார்ந்துக்கிட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் விவசாயம் பண்ணுங்க விவசாயம் பண்ணுங்கன்னு போடுவீங்க. விவசாயிகளை எவையா மதிக்கிறீங்க? நம்ம நிலத்துல விவசாயம் பண்றதா இருக்கேன். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? இதே திருப்பி இந்த சேத்துக்கு வரேன்ற? இது வெறும் சேர் இல்லப்பா, சுரங்கம். இத பாருங்க, ஒரு ரெண்டு மூணு தலைமுறையா நம்ம ஊர்ல விவசாயமே இல்ல. அழிஞ்சு போற விவசாயத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து உயிர் தரோம். இப்ப என்ன தண்ணி இல்ல, அதான பிரச்சனை. தண்ணி இல்லாம பல வருஷமா வாழ்ந்து போய் கிடக்கு. நம்ம பேசிக் அடிப்படை வசதிக்கு கூட நம்ம ஊர்ல தண்ணி இல்ல. இல்லல்ல, எப்படி தோணும்? கடைசி 25 வருஷத்துல உங்க ஊர்ல யாராவது விவசாயம் பண்ணி லாபம் சம்பாதிச்சிருக்கீங்களா? வீடு வாங்கிருக்கீங்களா? வீட்டை வித்திருப்பீங்க. அதே நேரத்துல ரியல் எஸ்டேட் பண்றவன், மண் அள்ளவன், பார் வச்சவன் லாபம் சம்பாதிச்சிருப்பான். விவசாயம் பண்றவன் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். 10,000 கோடி ரூபாய் பேங்க்ல ஏமாத்திட்டு லோன் வாங்கினவன் ஃபாரினுக்கு அசால்ட்டா போயிடலாம். ஆனா 6,000 ரூபாய் பம்பு செட்டுக்கு வாங்கினவன போலீஸ் வச்சு அடிப்பானுங்க.